தான். எனக்கு வந்து என்னுடைய பழைய கல்லூரி ஞாபகங்களை வந்து திருப்பி மனதிற்கு இந்த மாதிரி கல்லூரி தினங்கள்ல, அதாவது காலேஜ் டே, எங்க நான் வந்து கிருஷ்ணகிரி கல்லூரியில் படித்தேன், தூத்துக்குடியில். அப்போ கிருஷ் ஃபெஸ்ட்னு ஒன்று நடக்கும், அதுதான் காலேஜ் டே, ஃபைனல் டே மாதிரி. ஸோ அன்னைக்கு வந்து அது ஒரு ஒன் மந்த்ல இருந்தே, அது ஒன் மந்த்துக்கு முன்னாடி அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அந்த காலேஜ் டேக்காக. எவ்வளோ ப்ரிப்பரேஷன்ஸ், என்ன ட்ரெஸ் போடணும், என்ன இயரிங் போடணும், இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ரொம்ப கவனம் செலுத்தி அந்த காலேஜ் டேக்காக அவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். So spend every moment of your college life memorably and enjoy every moment of your college life. But enjoyment comes not at the cost of your future. அது ஒண்ணுதான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். அட்வைஸ் தான் எனக்கு தெரியும், யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்காது, ஸோ அட்வைஸ் தான் கொடுக்க வரல நான். பட் உங்களுடைய என்ஜாய்மெண்ட் வந்து இட் ஷுட் நாட் பி அட் த காஸ்ட் ஆஃப் யுவர் ஃபியூச்சர். ஏன்னா இது வந்து இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பீரியட் லைஃப்ல. இந்த ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி தான் நம்ம படிக்கிறதுக்கு வந்து நேரம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து லீவ் காலேஜ் லீவ் ஒரு காலேஜ் மட்டும் வெளியில் போன உடனே பீப்புள் வில் ஸ்டார்ட் ஜட்ஜிங் யூ. அப்போ நீங்கள் வந்து இந்த சமூகத்தில் ஒருத்தர ஆகிடுவீங்க. இவங்க நூலாங்கிற ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட்ன்றது வந்து ஒரு தனி அந்தஸ்து, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். ஸோ அந்த டைப்பில் யாரும் உங்களை டச் பண்ணவே மாட்டாங்க, யாரும் உங்களை வந்து லேபிள் பண்ணவே மாட்டாங்க. But once you stop coming to college, once you leave the portals of this institution, you will start getting labels. Society vandha andha maathiri ungala judge panna aarambichum. So in the tharam, in the period, the college la neenga spend pandra time, school la neenga spend pandra time la romba crucial for character building. Andha time normally vandha eppadi na nammalku na sonna maari yaarukku advice sonna pidikadhu. நம்மளுக்கு வந்து நம்மளோட ஓன் வேல நம்மளோட வழியிலே விடணும். பேரண்ட்ஸ் சொன்னா பிடிக்காது, டீச்சர்ஸ் சொன்னா பிடிக்காது. நார்மலி வந்து ஒரு முக்கோணம் மாதிரி, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப், ஸ்டூடெண்ட், டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். இது எப்பவுமே வந்து ஒரு கான்ஃபிளிக் ஜோன்லயே தான் இருக்கு. எப்பவுமே எந்த ஜெனரேஷனை எடுத்தாலும் அந்த ட்ரையாங்கிள் வந்து எப்பவுமே கான்ஃபிளிக் ஜோன்ல தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பேரண்ட்ஸுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், டீச்சர்ஸுக்கு வேறு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேறு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் டோன்ட் மேட்ச். அதனால தான் எப்பவுமே இந்த ட்ரையாங்கிள் வந்து கான்ஃபிளிக் ஜோன்லேயே இருக்கும். சரி, கான்ஃபிளிக் எப்போ ரிசால்வ் ஆகணும் அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திருப்பி எப்போ பேரண்ட்ஸ் நிலைமைக்கு வருவாங்களோ, இல்லை டீச்சர்ஸ் நிலைமைக்கு வருவாங்களோ, அப்போ தான் அது வந்து ரிசால்வ் ஆகும், அது வரைக்கும் ரிசால்வ் ஆகாது. ஏன் இந்த எப்பவுமே வந்து ஏன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் டோன்ட் மேட்ச்ன்ற பார்க்குறோம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஏஜில் அப் டு 18 எப்பவுமே வந்து அவங்களோட பர்சனாலிட்டி ஷேப்பிங்கு, நம்ம எப்படிப்பட்ட ஆள் அப்படின்ற ஒரு சந்தேக நிலையிலேயே வந்து அந்த 14 நார்மலி வந்து சில்ட்ரன் வந்து சைல்ட்ஹுட்லேருந்து அடாலசன்ஸ் போகும்போது, இது 13-14, இந்த 14-18 கூட அவங்களுக்கு இடையில நிறைய கன்ஃபியூஷன் மனசில் வந்து, நம்ம எப்படிப்பட்ட ஆள், நான் வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் ஐ ஆம், வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சனாலிட்டி ஐ ஆம் அப்படின்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லயே, நான் தி ரைட் பர்சன், நான் தி ரைட் டைப் ஆஃப் பர்சன், நான் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே இருக்கு. ஸோ அதனால அந்த கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்ல பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் உடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்களால மேட்ச் பண்ணவே முடியாது. அதனால தான் இந்த கான்ஃபிளிக் வருது. ஸோ ஒன் திங் அஸ் டீச்சர்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, lots and lots of appreciation and encouragement. Ena each child here is different. Ellare ore category la podu ore college la ore class ukkar vachi padike vekkum. That is a blame on the education system. But adu ipo vandu now there is it's not time to comment about it. But over a child kume or special significance irukku, or uniqueness irukku. Adu vandu we fail to realize.
சார். டீச்சர்ஸ், நம்மளுக்கு ஒரு சிலபஸ் இருக்கு. அண்ட் வி எக்ஸ்பெக்ட் எவ்ரி சைல்ட் சிட்டிங் ஹியர் டு கோ பை த சிலபஸ் டு லேர்ன் அஸ் பர் த வாட் த டெக்ஸ்ட் டிக்டேட். பட் எவ்ரி சைல்ட் ஹேஸ் அ டிஃபரண்ட் கேப்பபிலிட்டி அண்ட் ஸ்பெஷல் கெபாசிட்டி. அதை நம்ம உணர்றதுக்கு வந்து அதை வந்து அதை டேப் பண்ணுறதுக்கு தவறோம். அதனால தான் இந்த கான்ஃப்ளிக்ட் இன்னும் அதிகமாகுது. இந்த சைல்டுக்கும் வந்து கன்ஃபியூஷன் ஜாஸ்தி ஆகுது, டீச்சர்ஸுக்கும் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேட்ச் பண்ணாததுனால பிரச்சனைகள் அதிகமாகுது. ஒவ்வொரு சைல்டுக்குள்ளேயும் வெளியில பார்க்கும்போது அதோடைய ரியல் பர்த், அதோட பிரெஷியஸ்னஸ் வந்து நமக்கு தெரியாது. ஒன்ஸ் யூ ஓபன் தி ஆயிஸ்டர் தான் அதுல இருக்கிற பேர்ல் வந்து நமக்கு தெரியும். தட் இஸ் ஒன் விச் இஸ் தி பிரஷர். அதே மாதிரி ஒவ்வொரு சைல்டுக்குள்ளேயும் மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் மேபி ஈகோ அண்ட் மேபி ஓவர் த இயர்ஸ் வந்து அவங்களுக்கு என்னென்ன இது கிடைச்சிருக்கோ, வாட் எவர் த சொசைட்டி ஹேஸ் கிவன் த சைல்ட், லேபிள்ஸ் த சொசைட்டி ஹேஸ் கிவன் த சைல்ட், நீ ஒன்றும் போக மாட்டே, நீ வேஸ்ட், இப்படி நிறைய லேபிள்ஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் லேயர்ஸாக இருக்கும். இப்போ இந்த 8 மணி நேரம் 7 மணி நேரம் ஒரு காலேஜில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த டைம் வந்து ரொம்ப க்ரூஷியல். அந்த சைல்ட் வந்து அந்த அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஹீ இஸ் ட்ரைங் அகேன், ஷீ ஆர் ஹீ இஸ் ட்ரைங் அகேன் டு சீ ஹீ இஸ் வாட் எனிதிங். அந்த தேடல் வந்து இருந்துட்டே இருக்கு. அது மேபி வந்து ஒரு ஆட்டிடியூட அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். பட் ஆஸ் டீச்சர்ஸ் ஐ திங்க் அந்த ஒரு நீட் இன் தட் ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம உணர்ந்து அந்த நீட் இன் தட் ஸ்டூடெண்ட் ஃபார் ரெகக்னிஷன் அண்ட் அப்ரிசியேஷன் அதை உணர்ந்து அந்த லேயர்ஸ் எல்லாம் வந்து பை ஆர் கான்ஸ்டன்ட் என்கரேஜ்மெண்ட் அண்ட் அப்ரிசியேஷன் ஃபார் த ஸ்டூடெண்ட் வந்து நம்ம வெளிப்படுத்தணும்னா கண்டிப்பாக ஈச் சைல்ட் ஹியர் வில் டர்ன் அவுட் பிக் டு பி அ பர்ன். அது வந்து டீச்சர்ஸுடைய மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி, மெயின் ஃபோக்கஸாக இருக்கணுன்றது என்னுடைய ரிக்வெஸ்ட். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பெருசாக எதிர்பார்க்குறாங்க டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ் இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் வந்து 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்கீங்க, ஒரு குழந்தை கூட இருக்கிறாங்க சார் வீட்டில். இது வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒவ்வொரு ஏன் இருக்கு அப்படின்னா, இந்த குழந்தை நல்லா இருந்துட மாட்டாளா, நம்ம பட்ட கஷ்டம் இந்த பிள்ளைக்கு வராங்க, இந்த பிள்ளை நல்லா படிக்க மாட்டாங்க, படிச்சு ஒரு வேலைக்கு போக மாட்டாங்க, நல்லா வாழ்க்கையில வந்து நல்லா முன்னேற மாட்டாங்க, அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இது என்ன தவறு இருக்கு. ஈச் இண்டிவிஜுவல் ஹேஸ் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒவ்வொருத்தரும் இருந்துட முடியாது. ஒவ்வொருத்தரும் வந்து அழகாக நல்ல வேர்ட்ஸ் பேசி நம்ம எப்பவுமே என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எதிர்பார்க்கறதும் இருக்கு. ஈச் பர்சன் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி. One thing that can solve a conflict is acceptance. எப்படி மக்கள் இருக்கிறாங்களோ அதை அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. டோன்ட் ஜட்ஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய காலேஜில் வந்து நிறைய கமெண்ட் பண்ணுவீங்க, டீச்சர்ஸ் பற்றி கமெண்ட் பண்ணுவீங்க, நிறைய வந்து உங்களுக்கு அதுதான் பொழுதுபோக்கு. பட் அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்ட் த பர்சனாலிட்டி ஆஃப் த டீச்சர் அண்ட் கிவ் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் கொடுக்குறப்போ ஈச் ஒன் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பர்சனாலிட்டியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி எபிலிட்டிஸ் இருக்காது. ஸோ அக்செப்ட் பண்ணி அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறப்போ, வென் யூ கிவ் த ரெஸ்பெக்ட் டு அன் இன்ஸ்டிடியூஷன், வென் யூ கிவ் ரெஸ்பெக்ட் டு த அந்த டீச்சர்ன்ற அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்குறப்போ பிளெஸிங்ஸ் போகணும். அதே மாதிரி தான் பேரண்ட்ஸும். பேரண்ட்ஸ் எப்படி அதை அதை வந்து வெளிப்படுத்துகிறாங்கன்றதை எடுக்காமல் என்ன பர்பஸ்க்காக அந்த திட்டுறாங்க, எதுக்காக வந்து இந்த டிசிப்ளின் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்ற அந்த உள்நோக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரெஸ்பெக்ட் வரும். ரெஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். அதனால் ரெஸ்பெக்ட் பண்ண ட்ரை பண்ணு. இந்த ஜெனரேஷனில் இப்போ வந்து நிறைய இன்டர்நெட், நிறைய சோசியல் மீடியா ஆன்ஸ்லாட் இருக்கிறதுனால ரெஸ்பெக்ட் ஃபார் இன்ஸ்டிடியூஷன்ஸ் குறைஞ்சிட்டே வருது. ரெஸ்பெக்ட் குறையும் போது அது கண்டிப்பாக நம்ம லைஃப் அச்சீவே பண்ண முடியாது. அது மட்டும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸையோ டீச்சர்ஸையோ ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னா யூ கேன் நாட் அச்சீவ் எனிதிங் இன் லைஃப். டேக் இட் ஃப்ரம் மீ. அவங்க எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் தே ஹவ் பீன் கிவன் அ பொசிஷன், தே ஹவ் பீன் கிவன் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பதவிக்காக கண்டிப்பாக மரியாதையை கொடுத்து தான் ஆகணும். மரியாதை கொடுத்து பாருங்க, உங்கள் லைஃப்பில் ஹியூமிலிட்டி தானாக வரும். ஹியூமிலிட்டி வரப்போ கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல் ஆஃப் யூ ஆர் கோயிங் டு பி லைக்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழணும், ஏதோ செத்தோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம வாழ்க்கையை கொண்டு எத்தனை பேரை நம்ம உயர்த்த முடியும் அப்படின்றத ட்ரை பண்ணுங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்க. இப்போ எவ்வளோ பிள்ளைகளுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படலை. ஒரு காலேஜுக்கு வந்து படிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத குழந்தைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. திங்க் அபவுட் ஆல் தோஸ் பீப்பிள். ஸோ இன்னைக்கு கொடுத்த அவங்களுடைய பிளெஸிங்கை, இந்த ஒரு பிளெஸிங்கை எப்படி நம்ம மற்றவங்களோட பகிர்
ஷேர் பண்ணணும். நம்மளோட வச்சுக்காம இந்த எஜுகேஷனையும் நம்மளுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பையும் மற்றவர்களோட பகிர்ந்து அவங்களையும் உயர்த்தணும். நாலு பேர் உயர்த்தினா கண்டிப்பா நீங்க வாழ்ந்தவருடைய பயன் கண்டிப்பா அனுபவிப்பீங்க. சோ அந்த மாதிரி பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்றத உணர்ந்து நீங்க எல்லாம் வந்து இந்த காலேஜ் லைஃப் என்ஜாய்மெண்டோட சேர்த்து ஒரு பர்பஸ் டிரைவன் லைஃபா வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பா ஆல் ஆஃப் யூ ஆர் கோயிங் டு பீ பர்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். And I am sure that I will see many such lights. Thank you, one and all.